வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீயும் நானும் எபிசோட் 138. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி பாப்பா கிட்ட பேச பாப்பா அது ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா. பாரு மாமா போதும். ஆதி, ஏன் உனக்கு இதுவும் பெயின் இருக்கா? பாரு, இல்லை மாமா, அவள் என்ன பண்ணுறான்னு தெரில, எனக்கு கிச்சு கிச்சு ஆகிற மாதிரி இருக்கு. ஆதி, அப்படியா ஆர்வி குட்டி? ஆர்வி டக்குன்னு பஞ்ச் பண்ணுறா. பாரு, ஆ மாமா, இன்னொரு டைம் ஆர்வின்னு சொல்லாதீங்க, நல்லா பஞ்ச் பண்ணுறேன். என்ன ஆதி, சரி நான் நேம் சொல்லாமல் பேசுகிறேன். பாரு, கொஞ்ச நேரம் என் கூட பேசுங்க, அப்புறமா உங்கள் பொண்ணு கூட பேசிக்கலாம். ஆதி, அச்சோ பெரிய பொண்ணுக்கும் வந்துடுச்சா? பாரு எழுந்து பால்கனிக்கு போகிறா. ஆதி சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்கா. திடீர்னு இந்த கோ எங்கேருந்து தான் வருமோ. எழுந்து போகிறாரு, போய் பாரு ஷோல்டரில் கை போட்டு நிற்கிறாரு. என்னாச்சு என் செல்லத்துக்கு, நல்லா தானே இருந்தா? பாரு, இந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ண என் அம்மா அப்பா பிரியா என் கூட இல்லையே மாமா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆதி அழுது, பாப்பாவை டென்ஷன் பண்ணாத, நான் எவ்வளோ முயற்சி பண்ணி ஒப்பையை கூட பேசக்கூட ரெடியாக இல்லை. எனக்கு கிடச்ச நியூஸ் படி நெக்ஸ்ட் மந்த் எல்லோரும் சென்னைக்கு வராங்க போல். அவங்க வாங்கின வீட்டில் ஏதோ ஒர்க் போகுதான். 1 மந்த் போகிறதுக்கு உன் அம்மாவை பார்த்துடலாம். பாரு, சரி ஆதி தொல்லை சாஞ்சிக்கிறான். சாரி மாமா, உங்கள் மூடை ஸ்பாயில் பண்ணுறேன்னு இல்லை. ஆதி, அப்படிலாம் இல்லைடா, உன் மனசில் என்ன தோணுதோ அதெல்லாம் நீ என்கிட்ட ஷேர் பண்ணலாம். பாரு, சாரி மாமா, என்னால் எந்த சந்தோஷத்தையும் முழுசாக அனுபவிக்க முடியல. இப்போ நான் அம்மாவை ரொம்ப தேடுறேன் மாமா, அவங்க கூட ஒரு வார்த்தை பேசிட மாட்டோமான்னு மனசு தவிக்குது. ஆதி, உனக்கு ஒன்று தெரியுமா, நீ அழுத பாப்பாவுக்கு வருத்தமாக இருக்கும், அவளும் ஃபீல் பண்ணுவாளாம், ஏன் ஆளை கூட செய்வாளாம். பாரு, நிச்சயமாவா? ஆதி, ஆமாம், அதனால தான் பெரியவங்க சொல்கிறாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நல்லா சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு. பாரு, பாப்பா அம்மா அழுத உனக்கு கஷ்டமாக இருக்குமா? ஆர்வி பஞ்ச் பண்ணுறா. பாரு, ஆ ஆதி என்னாச்சு? பாரு, நல்லா கிக் பாக்ஸர் மாதிரி பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கா. ஆதி மைண்ட் வேஸ், நான் கூட இருக்கும்போது நீ ஃபீல் பண்ணுறேன்னா நான் ஆஃபீஸ் போனதும் நீ இப்படி தான் அழுதுட்ருப்பியா? அப்போ என்னை பார்க்கவே மாட்டேன்றாரு, அவாய்ட் பண்ணுறாரு, அவருக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலாமோ. பாரு பாப்பாக்கிட்ட பேசிகிட்ருக்கா. மாமா இங்கே பாருங்க, மூவ் ஆகிட்டுருக்கா. ஆதி, லட்டுமா? பட்டமாக டோர் நாக் பண்ணுறாங்க. ஆதி, இரு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரேன். டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பட்டமாக சாப்பிட கூப்பிட்றாங்க, ஏபி கீழே சாப்பிட வராங்க. அகிலா, வா பார்வதி மெதுவாக உட்காரு. ஆதி சேர் எழுத்து பார்வை மெதுவாக உட்கார வைக்கிறாரு. அகிலா, சாப்பிட்டு பட்டமாக பரிமாறு. பட்டமாக பாருக்கு எடுத்து வைக்கிறாங்க. அகிலா, ஏங்க அடுத்த மாதம் பார்வதிக்கு விளக்கா போய்க்கணும், நாம் போய் பார்வதி அம்மா அப்பாவை பார்த்து வந்துடலாம். ஆதி, மா அவங்க சென்னையில் செட்டில் ஆக போகிறாங்க போல், இங்கே வீடெல்லாம் பார்த்தாங்களாம். அகிலா, அப்படியா, எங்கேன்னு தெரியுமா? ஆதி, அது தெரிலம்மா, அதை அவர் சீக்கிரட்டாக வச்சுருக்காரு. அகிலா, அவர் கோபமாக இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஆதி, மா நானும் வரேன். அகிலா, அதுவும் சரிதான், நீ நான் அப்பா எல்லோரும் போயிட்டு வரலாம். பாரு மைன் வேஸ் ஹை ஜாலி, எனக்கு சாப்பாடு போதுன்னு எழுந்திருக்கிறான். ஆதி, சாப்பிடு, பாதியில் எழுந்திருக்காத. பாரு, போதுமாம்மா எனக்கு சாப்பிட முடியல. அகிலா, சரி விடாதி, பட்டமா பாருக்கு பால் இனி கொஞ்சம் அதிகமாக கொடு. பட்டமா, சரிங்கம்மா. பாரு, ஆதி சாப்பிட்ற வர ஹாலில் நடந்துட்டுருக்கா. மைன் வேஸ் கடவுளே, எப்படியாவது என் அப்பா மனசை மாற்று, அவரை என் கூட சேர்த்து வச்சிரு, ஹாப்பியாக இருக்கா. ஆதி சாப்பிட்டுட்டு பாருக்கு பால் வாங்கிட்டு பார்வை கூட்டிகிட்டு போகிறாரு. பாரு பால் குடிச்சிட்ருக்கா. அகிலா வராங்க. பார்வதி, பாரு அத்தை வாங்க. அகிலா, இடுப்பு எது வலிக்குதா? பாரு, ரொம்ப வலிக்குது. ஆதி, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல? அகிலா, நார்மல் தானு சொல்லாமல் விட்டுருப்பான். பாரு நீ வா, ஹாட் வாட்டர் வச்சு இது பண்ணி விடுறேன், அப்போ தான் உன்னால் தூங்க முடியும். பாரு, நானே பண்ணிக்கிறத. அகிலா, உன்னால் எப்படி முடியும், நீ வா. டவல் எடுத்துகிட்டு பாருவை கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்லா ஹாட் வாட்டரில் இது பண்ணி விடுறாங்க. பாரு, ஆ அத்தை இப்போ நல்லாயிருக்கு. அகிலா, இனிமேல் நீ தூங்கலாம், மேலே தண்ணி ஊற்றிட்டு வா, நான் போய் ட்ரெஸ் எடுத்துறேன். பாரு, ஓகே. அகிலா வெளியே போய் அவளுக்கு நைட்டி எடுத்து கொடுக்குறாங்க. பாரு வெளியே வரா. அகிலா, பார்வதி படுத்துட்டு ஒன் சைட் டூ அந்த சைட் திரும்பக்கூடாது, எழுந்து உட்காந்து அந்த சைட் படுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆதி, ஏமா? அகிலா, ஆமாதி இல்லை, குழந்தைய சுற்றிடும்,
ஸோ கேர்ஃபுல்லாக படுக்கணும். பாரு சரிங்கத்தை அகிலா, சரி சீக்கிரம் படுமா நான் கிளம்புறேன். ஆதி பிரெகனன்சி பில்லோ எடுத்து வைக்கிறாரு. பாரு வேணாம் எனக்கு இந்த பில்லோ தான் வேணும்னு ஆதி ஹக் பண்ணிக்கிறான். ஏபி படுக்கிறாங்க. ஆதி பாரு சைட் டேர்ன் பண்ணி அவர் கையை பாரு ஸ்டமக்கில் வச்சு தூங்குறாரு. நைட் அரௌண்ட் 2 PM ஆர்வி ஸ்டோமக்கில் முண்டிகிட்டே இருக்கான். பாரு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. ஆதி பாரு ஸ்டமக்கில் கை வைக்கும் அவருக்கு ஃபீல் ஆகுது. பாரு ஆதி கையை எடுத்து விட்டுட்டு நின்றுக்கிறான். அவளுக்கு ஏசி போட ரொம்ப ஹீட்டாக இருக்குது, ஸ்வீட் ஆகுது. ஆதி தூக்கம் கலையுது, ஆனால் அவர் முழிக்கல. பாரு லோ வாய்ஸில், பாப்பா தூங்காமல் என்ன பண்ணுறேன், உனக்கு தூக்கம் வரலன்னு இப்படி அம்மாவே எழுப்பி விடுறேன். அச்சோ பசிக்கிற மாதிரி இருக்கு, என்ன பண்ணலாம். கிச்சனுக்கு போய் பாப்பான்னு போகிறான். அங்கே போய் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறான். அங்கே குக்கும்பர் இருக்குது. அதை எடுத்து கட் பண்ணி உப்பு மிளகாய் பொடி வச்சு எடுத்துகிட்டு ஹாலுக்கு வரான். அங்கே ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கான். ஆதி கண் முழிச்சு பார்க்குறாரு, பாரு இல்லை. ரெஸ்ட் ரூம் பார்க்குறாரு, வெளியே லாக் ஆகியிருக்கு. எழுந்து வெளியே வர்றாரு, மேலே இருந்து பார்த்தா பாரு கீழே ஹாலில் இருக்கிறது தெரியுது. ஆதி மைண்ட் வைஸ் 3 மணிக்கு இவ கீழே என்ன பண்ணுறா, மெதுவாக வராரு. பாரு சாப்பிட்டுட்டுருக்கான். ஆதி முறைச்சி பார்த்து முன்னாடி வந்து நிற்கிறாரு. பாரு முழிக்கிறான். ஆதி இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீ? பாரு ரொம்ப பசியாக இருந்துச்சு. அதான் ஆதி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, சரி என்ன சாப்பிட்றக்காமி? பாரு காமிக்க மாட்டேன், பின்னாடி மறைச்சி வைக்கிறான். ஆதி காமிக்க மாட்டியா? அவ கையை பிடிச்சு இருக்கிறாரு. பேட்டை பார்த்து ஷாக்கு, அடி பாவி மிளகா பொடிவா சாப்பிட்றேன். பாரு சேச்சி இல்லைம்மாம்மா, குக்கும்பர் கட் பண்ணி தொட்டு தொட்டு சாப்பிட்டேன். சூப்பரான் தெரியுமா? ஆதி போட்டேன்னா அப்படியே உனக்கு காரை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அதுவும் இந்த இடத்துல இப்படி காரை சாப்பிட்ருக்கேன். பாரு பாவமாக ஃபேஸ் வச்சுக்கிறான். ஆதி மூஞ்சி அப்படி பாவமாக வச்சுக்காத, நீ இங்கேயே உட்காரு. ஆதி மில்க் சூட் பண்ணி எட்டு வர்றாரு. இந்தா இதை குடி. பாரு வாங்கி குடிக்கிறான். ஆதி சரி வா தூங்க போகலாம். பாரு நீங்கள் படுங்க மாமா, எனக்கு தூக்கம் வரல, நீங்கள் மார்னிங் ஆஃபீஸ் வர போகணுமில்ல. ஆதி ஏன் டைம் பாரு, 3:30 தானே ஆகுது, வந்து படு. பாரு உங்கள் பொண்ணுக்கு தூக்கம் வரல போல, வயிற்றில் முண்டிக்கிட்டே இருக்கா, என்னால் தூங்க முடியல. ஆதி சரிவா. பாரு அவர் மடியில் உட்கார வச்சு பெட்டில் சாஞ்சி உட்கார்றாரு. இனிமேல் நைட் டைமில் பசித்தேன் என்ன எழுப்பு, நான் பால் சூடு பண்ணி தரேன், இப்படி காரமாக சாப்பிடக்கூடாது ஓகேவா? பாரு ஓகே. பாப்பா அமைதியாக இருக்கா, தூங்கிட்டாளா? ஆர்வி பஞ்ச் பண்ணுறான். பாரு ஆரம்பிச்சிட்டா, மாமா இப்படி பண்ணதே எழுப்பி விட்டான். ஆதி பாப்பா அமைதியாக இருங்க. ஆர்வி ஸ்டொமக்கில் முன்றா. ஆதி பாப்பாவுக்கு தூக்கம் வரலையா? அம்மா பண்ண சாங்க ப்ளே பண்ணுறேன், கேட்டுட்டு சமத்தா தூங்கணும். சாங் போடுறாரு மொபைலில். பாரு மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிங்களா? ஆதி ஆமாம், ஃபஸ்ட்டு நீ அமைதியாக படு, அப்போ தான் அவளும் தூங்குவா, ஹஸ்கி வாய்ஸில் சொல்கிறாரு. பாரு ஓகே ஓகே, சாங் கேட்டுட்ருக்கான். பாப்பா கொஞ்ச நேரத்தில் அமைதியாகிடுறான். பாரு அப்படியே தூங்குறா. ஆதி ரெண்டு பேர் இருக்கீங்களே. பாரு ப்ரெக்னன்சி பிள்ளை சேஃபாக படுக்க வச்சுட்டு அவரும் படுக்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஸ் யூஸ்வல் ஆதி ஆஃபீஸ் போகிறார். பாரு லேட்டாக எழுந்திருக்கிறான். அகிலா சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆஃப்டர்நூன் மீட்டிங் இருக்குன்னு பாரு ஆதிக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டு ரூபாய் தூங்குறான். ஈவினிங் 5 PM பாரு எழுந்து குளிச்சுட்டு பால்கனிக்கு வரான். கீழே ஐசு கார்டனில் இருக்கான். ஐசு கூட பேசலான்னு கீழே வரான். ஐசு வா பார்வதி, தூங்கி எழுந்துட்டியா? நான் ரூமுக்கு வந்து பார்த்தேன் நீ தூங்கிட்டு இருந்த. பாரு இப்போ தான் எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், நீ என்ன பண்ணுற? ஐசு தெரியலையா, பாப்பாவுக்கு ஸ்வெட்டர் பின்னுறேன். பாரு உனக்கு இதில் பின்ன தெரியுமா? ஐசு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அம்மா வீட்டில் தானே இருந்தேன், அப்போ அம்மா சொல்லி கொடுத்தாங்க. பாரு ஓ ஐசு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணது, அப்புறம் அப்படியே வச்சிட்டேன். இப்போ நம்ம ஆர்விக்காக அகை நீ இதை பண்ணி முடிக்க போகிறேன். பாரு தேங்க்ஸ் ஐசு. ஐசு ஓய் தேங்க்ஸ்ல இதுக்கு, அவள் எனக்கும் குழந்த தான். பாரு ஐசு உங்கள்கிட்ட கேட்கலாமா கோச்சு கதை? ஐசு கேளு பார்வதி. பாரு உனக்கு எப்படி அபார்ஷன் ஆச்சு? பாரு என் கேர்லெஸ்னால தான், நான் வீக்காக தான் பாரு இருந்தேன். 3 மந்த்ஸ் டாக்டர் பெட் ரெஸ்டில் தான் இருக்கணும்னு சொன்னார், அதனால் அம்மா வீட்டில் இருந்தேன். அருண் டெய்லியும் வந்து பார்த்துட்டு போவார். குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருந்தார். அன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ட்ரீட் கேட்டாங்க, நம்ம ஹோட்டலில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அவங்க டான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க, நான் ஹெவி ஸ்டெப்ஸ்லாம் பண்ணல. அவங்க என் கையை பிடிச்சி சும்மா தான் ஸ்டெப்ஸ் போட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் வயிற்றில் நல்ல பெயின் வந்தது, நான் சுருண்டு விழுந்துட்டேன். கண்முழிச்சு பார்த்தப்போ என் குழந்தை என்னை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னேன். பாரு அழாத ஐசு, சாரி இதை நான் கேட்டக்கூடாது. ஐசு உனக்கு ஒன்று தெரியுமா, இது எனக்கு டெலிவரி மந்த்,
என் கேர்லெஸ்னால் என் குழந்தைய இழந்து என் வாழ்க்கையும் தொலைச்சிட்டு நிற்கிறேன். பாரு ஐசு ஐசு சாரி பாரு, நான் அப்புறம் பேசுகிறேன். எழுந்து உள்ளே போகிறா. பாரு வாழ்க்கையை தொலைச்சிட்டா என்ன சொல்கிறா? பாரு ரூமுக்கு போகிறா. ஐசு பற்றி யோசிச்சிட்ருக்கா. ஐசுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. ஆர்வி அப்போ பஞ்ச் பண்ணுறா. பாரு ஆ பாப்பா உங்களுக்கு அப்படி தான் தோணுதா? ஆர்வி அகைன் இப்படி பண்ணுறா. பாரு நாம் சரி பண்ணிடலாம், நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்கோ. அம்மாவுக்கு வயிறு வலிக்குது. ஆர்வி அமைதியாக இருக்கா. பாரு பாடுறா, என் தங்க சொன்னதும் கேட்குது. சிரிச்சிட்ருக்கா. ஆதி கால் பண்ணுறாரு. ஆதி அம்மும் எதாவது வேணுமா, வரும்போது வாங்கிட்டு வரேன். பாரு யோசிச்சு, எதுவும் வேணாமாம்மா. ஆதி உனக்கு ஏதோ சாப்பிடணும்னு தோணும், நல்லா யோசிச்சு சொல்லு. பாரு ஆ பானிபூரி வேணுமாம்மா. ஆதி அதெல்லாம் வேணாம், ஏதோ ஹெல்த்தியாக கேளு, வாங்கிட்டு வரேன். இதெல்லாம் நோ சான்ஸ். பாரு எனக்கு எதுவும் வேணாம், உங்ககிட்ட கேட்டேன். நீங்களே தானே கால் பண்ணி கேட்டீங்க, இப்போ சொன்னால் வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொல்கிறீங்க. பேசாமல் ஃபோனை வச்சுட்டு போங்க, டென்ஷன் பண்ணாமல் கட் பண்ணுறா. ஆதி அம்மா அடி இப்போ என்ன சொல்லிட்டு மூச்சு விடாமல் கூட பேசிட்டு கட் பண்ணுறா. பாரு உன் அப்பாவை பார்த்தியா, வேணுன்னே என்ன வம்பு பண்ணுறாரு. ஆர்வி காலை வச்சு உதைக்கிறா. பாரு அப்பாவை சொல்லும், உனக்கு கோவம் வருதா? இருக்கட்டும், உங்களை பார்த்துக்கிறேன். தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I go. Never let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.